ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் மாமி ஐடியாஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர்வான ஈவினிங் ஸ்நாக்கோடு தான் வந்திருக்கோம். இது குழந்தைங்க முதல் பெரியவங்க வர ரொம்ப 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 விரும்பி சாப்பிடக்கூடிய சூப்பர்வான ஒரு ஈவினிங் ஸ்நாக். உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு எடுத்துட்டோன்னா ஒரு 5 நிமிஷத்தில் சட்டுன்னு இந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சிடலாம். ஸோ இப்போ அதுக்காக நான் உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வந்து மசிச்சு எடுக்கணும். உங்களால் கைகளால் மசிச்சு எடுக்க முடியலன்னா கிரேட்டரில் வந்து துருவி கூட எடுத்துக்கோங்க. நாங்கள் கிழங்கு நல்லா வெந்திருக்கிறனால என் கையிலேயே வந்து சூப்பராக மசிஞ்சு வரும். ஸோ எந்த வித கட்டிகளும் இல்லாமல் இதை கையிலேயே நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ இது கூட 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள். தென் இது வந்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இது எல்லாம் சேர்த்து இதை நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுக்கிறது மாதிரி நம்ம எடுக்கணும். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உருளைக்கிழங்கில் இருக்கிற அந்த தண்ணித்தன்மையும், அப்புறமா நம்ம ஆயில் சேர்த்துருக்கோம் 1 டேபிள் ஸ்பூன், அதுவுமே இது கரெக்டாக இருக்கும். ஸோ எக்ஸஸாக தண்ணி சேர்த்திங்கன்னா நிறைய வந்து நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஆயில் வந்து குடிக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வர்றதுக்காக நான் கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி சேர்த்துக்கிறனால மாவு நல்ல வாசனையாகவும் இருக்கும் அண்ட் வந்து நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப ஒன்றா வந்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதை நமக்கு ரிங் ஷேப்பில் வந்து நான் இன்றைக்கி கட் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்ஸில் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ரிங் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டையோ இல்லை வந்து ஒரு பிளேட் மேலே கூட நீங்கள் வச்சு இதை வந்து ரிங் மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் இதெல்லாம் ஈவனாக வர்றதுக்காக இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஒரு ஈவனாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பிளேட்டோட பேக் சைடில் இதை வச்சுட்டு இன்னொரு பிளேட்டை வச்சு அமுத்துனீங்க அப்படின்னா ஈவன் ஷேப்புக்கு வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஒரு பாட்டிலோட மூடி யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ அதை விட ஒரு குட்டியான ஒரு மூடி யூஸ் பண்ணி நடுவுலேயும் ஒரு ஹோல் வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி செய்கிறது மூலமாக நமக்கு வந்து ஒரு ரிங் ஷேப் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ரிங் ஷேப்பில் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாம் வந்து ஷேப்பாக கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாதி மாவு பார்த்திங்கன்னா ரிங் ஷேப்லேயும், இன்னொரு பாதி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி காயின் ஷேப்லேயும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ எல்லாமே வந்து கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஒரு கடாயில் வந்து ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து ஷேப்ஸ் எல்லாம் இதில் வந்து போட்டுடலாம். இப்போ வந்து ஆயில் எந்த ஹீட்டில் இருக்கணும் அப்படின்னா மீடியம் டு லோ ஹீட்டில் இருக்கணும். இல்லாட்டி நம்ம போட்டதுமே கரைஞ்சிரும். ஃபுல்லாக கண்டினியூஸாக ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மீடியம் டு லோ ஃப்ளேமில் நீங்கள் வைக்கிறது மூலமாக கம்ப்ளீட்டாக உள்ளேலாம் நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட சூப்பர்வான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்பவே குவிக் அண்ட் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து கெச்சப் கூட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தராக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.